ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜேர்னி. இன்றைக்கி நம்ம ரோட் சைட் கடைகளில் இட்லி சாம்பார் எப்படி செய்வாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மெயின் வந்து கத்திரிக்காய் தான் இதில் மெயினு. இப்போது துவரம்பருப்பு வந்து நான் ஒரு 200 துவரம்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஒரு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். வெங்காயம் 1.5 வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கத்திரிக்காய், அப்புறம் கல் உப்பு, இது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மஞ்சள், பெருங்காயம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்ச பருப்பை குக்கரில் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காவை அதில் போட்டுடலாம். அப்புறம் தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுடலாம். கத்திரிக்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மிளகாய் பொடி, மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் இதில் போட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். இது வேக வச்சு கடைஞ்சி தாளிக்க போகிறோம், அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார். இப்போது இது வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். இப்போது நான் வந்து இதை மூடி அடுப்பு பற்ற வச்சுட்டு அதில் வந்து விசில் போட்டுடுறேன். இது வந்து ஒரு 5-6 விசில் வரட்டும், அப்போ தான் நல்லா வேகும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து இந்த மாதிரி மத்து காம்பு இல்லைன்னா ஸ்மாஷர் வச்சு நல்லா மைய கடைஞ்சிக்கணும். ரொம்பவும் மழமழன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஒன்றும் பாதிமாக இருக்கணும். இப்போது நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் ஊற்ற போகிறோம். இப்போ கடுகு போட்டுட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போடுங்க. இப்போது இதை ஊற்றிட்டு இது வந்து ரொம்ப கொதிக்க வேண்டாம், எதாவது இருக்கணும், எல்லாமே வெந்தது தான். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ நம்மளோட இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவும் ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மெட்ராஸ் கிச்சன் ஜேர்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you, friends.